ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுங்க, வாட் இஸ் அவர் வேல்யூ, அதாவது நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைய டைம் சொல்ல முடியாது, சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ நம்மளே குறைச்சிட போட்டிருப்போம். நம்ம ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போதோ, இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இல்லாத போது நம்மளோட வேல்யூ நமக்கே ஒரு மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும். பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட வேல்யூ என்ன, எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும், நம்மளுடைய எந்த ஒரு செயல்லையுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ நம்மளோட வேல்யூ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்புறமேலே நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வந்து நல்ல ஹையாக திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க இது. ஸோ இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். இதை நம்ம பண்ணாலே நமக்கு போதும், நம்ம ஓரளவுக்கு நல்ல ஃபீலிங்கோடு நம்ம எந்த விஷயத்தையுமே நல்ல செய்யலாங்கிறது வந்து தெரிய வருது. இதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். சரிங்க, நம்ம பதிவு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க. சரிங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எதையுமே வந்து ஒரு பெருசாக திங்க் பண்ணணும், திங்க் பிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு பழமொழி கூட இருக்குங்க, எய்ம் அட் த ஸ்டார்ஸ் அட்லீஸ்ட் யூ கேன் ரீச் த ஸ்கைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம ஆசைப்படுவோம், அப்போ தான் நமக்கு வந்து கிளவுட்ஸ் ஸ்கைஸ்க்காக நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தை கூட நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்க, இப்போ வந்து ஒரு நிஜமாலுமே நடந்த நிகழ்வை வந்து ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர். அவங்க வந்து டாப் லீடிங் பல்கலைக்கழகத்துலலாம் போய் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை போய் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணிட்டு வருவாங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு வந்து அவங்க கம்பெனியில் வந்து ஒரு ஜாயினிங் பர்சனாக, ஜாயினிங் லெவலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து மேலே லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நோக்கம். சரிங்க, இதுக்கு வந்து ஹையர் பண்ணும்போது அவங்க வருஷத்துக்கு 4 தடவை பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம். இதை வந்து கண்டினியூஸாக ரொம்ப வருஷத்துக்கு இந்த ஆஃபீஸர் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃபீஸர் கூட. ஸோ இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் வந்து நிறையா பல்கலைக்கழகத்துக்கு போய் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். இவங்க எல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு 10-20 பேர்கிட்ட நான் பேசுவேன். அவங்களோட மனநிலைமையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட கெப்பாசிட்டி என்னென்ன, அவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் மோஸ்ட்லி கன்சர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்டர்வியூ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த கம்பெனியில் நம்ம இருந்தோம்னா ரொம்ப நாளாக இருந்தோம்னா நம்மளோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குமா, இல்லை நமக்கு வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்குமா, இந்த மாதிரியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு கம்பெனி எடுத்து நடத்துகிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா, அதை எப்படி நம்ம பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு பிளான்ட்டை எடுத்து நம்மளாலே கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லை. அதுக்குண்டான ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு இல்லை. மோஸ்ட்லி அவங்க செக்யூரிட்டியை தான் பார்க்குறாங்க. அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம இதே லொக்கேஷனில் இருந்து வேலை செய்வோமா, இந்த மாதிரி சேலரியெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறாங்களே ஒழிஞ்சு, ஒரு கம்பெனியை எடுத்து நடத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி யோசிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மனநிலைமை வந்து அவங்க வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய திங்கிங் அவங்கக்கிட்ட இல்லை, அது வந்து ரொம்ப லேகிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வளர்த்துக்கலாம், இந்த நம்மளோட வேல்யூவை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 2 ஸ்டெப்பு ப்ராசஸ் தாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு அசட் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நம்மளோட எஜுகேஷன் ஆகட்டும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அசட்ஸ் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரிலாம் அசட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹையாக நினைக்கக்கூடிய 5 அசட்டை ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். ஸோ 5 அசட்டை எழுதினதுக்கு அப்புறமேலு அந்த ஈச் ஆஃப் த அசட்டில் யார் வந்து சிறந்து விலகியிருக்காங்க, இது வரைக்குமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி, அதாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் யார் ரொம்ப ஹையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் 3 பேர் அதில் அந்தந்த ஈச்சர்ன எவ்ரி அசட்டு கீழே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 பாயிண்ட் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அசட் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறமேலு அந்த அசட்டு கீழே யார் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை எழுதணும். சரி, 3 பேரை எழுதுனதுக்கு அப்புறமேலு நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் அவங்க அந்த வயசுலேயோ இல்லை அந்த கேட்டகரியில் இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த என்கரேஜ்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு இருந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருங்க, நமக்கு வந்து இப்போ அதிகமாகவே இருக்குன்னே நம்ம ஃபீல் பண்ணுவோம். 90% ஆஃப் த டைம் வந்து அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போது நம்மளோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம இவங்க தான் ஹையஸ்ட் லெவலில் இருக்காங்க இந்த ஃபீல்டில், இந்த அசல்ட்லன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வந்து நமக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்லேயோ இல்லை அந்த கேட்டகரியிலையோ இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா
நமக்கு இப்போ அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு அவங்க பண்ண மாதிரியோ இல்லை அவங்களோட அதிகமாகவோ நம்ம எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சரில் அவங்களோட பெரிய ஆளாக நம்ம வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து நம்ம எப்பயுமே குறைச்சி எடை போட்டுருக்கூடாது. அதாவது இந்த பெரிய கம்பெனியில் போகிறோம், நம்மளாம் டாப் லெவலில் போக முடியுமா, நம்மளாம் ஒரு கம்பெனியை போய் மேனேஜ் பண்ணுவோமா, ஒரு பெரிய லெவலில் ஒரு பிளான்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்காமல் நம்மளால முடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நம்ம வெறும் நம்ம லொக்கேஷன் இப்படி இருக்கணும், நம்ம சேலரி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஹையர் ப்ராசஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்களாகட்டும் ஒரு பிசினஸ் பண்றவங்களாகட்டும் அவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம மெயினா வந்து நம்மளோட திங்கிங் வந்து ரொம்ப பெருசா வச்சுக்கணும், திங்க் பிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கம்பெனியில போய் சேர போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸரும் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன் உங்களுக்கு வந்து எவ்வளவு சேலரி வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி நமக்கு முதல்ல ஜாப் வேணும், அப்போதான் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறைச்ச சேலரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போனா போதும்னு சொல்லிட்டு பதிவிடுவாங்க. ஆனா வந்து அது தவறு. அவங்களோட வேல்யூ அவங்க தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டீசென்டான சேலரி வந்து கோட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்ம வேல்யூ தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்மளை வந்து நம்ம ஒரு அதிக ப்ரைஸுக்கு செல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம அதிக மீன் ஒரு திங்கிங் வந்து ரொம்ப பெருசா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரியுதுங்க. ஸோ அது இந்த ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் மூலியமாவே நம்ம அதை உணரலாம், நல்லாவே உணரலாம். ஸோ இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஃபெயிலியருங்கிற வார்த்தை பக்கத்தில் வராதுங்க. ஸோ நம்ம சக்ஸஸ் பார்த்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது இல்லாமல் இன்னும் இந்த என்டர்பிரினர்ஷிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து ஒருத்தருடைய திங்கிங் கெப்பாசிட்டியை குறைவாக இடப்போட வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டீமை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் இந்த ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு சின்ன சரிவு வந்திருக்கலாம், அதுக்காக போய் நம்ம டீம் கிட்ட போய் இந்த நம்ம ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து ரொம்ப அழுத்த மன அழுத்தத்தில் ஃபீல் பண்ணி சரி இது என்ன சரியாக வராது நம்மளால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்கிங்கு போயிடுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன சேலஞ்சு வந்திருக்கு, நம்ம இன்னும் அதிக டைம் போட்டு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் ஒன்று எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் கூட இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம ஒரு திங்கிங்கை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு அதாவது ஒரு பெரிய லெவலில் திங்க் பண்ணணும், அதுக்கப்புறமேல அதுக்கு உண்டான செயல்களை நம்ம செய்யறதுக்கு நம்மளோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. ஸோ நம்ம வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட அசட் என்னென்னு நம்ம எழுதுவோம், அது கீழே வந்து அதில் பெருசாக அச்சீவ் பண்ண மூணு பேரை எழுதி வச்சு அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறது கணக்கிட்டு பார்த்து நம்மளோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நரேஷ் அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் டே.